திண்டுக்கல் பெரிய கடை வீதி என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அதற்கு மிகப்பெரிய வரலாறும் கதைகளும் உண்டு. அக்காலத்தில் பெரிய கடைகள் வணிக ரீதியாக செயல்பட்டதால் திண்டுக்கலின் பெரிய கடை வீதி உருவானது. பேட்டை. பேட்டை என்பது பெரும் வணிகர்கள் பெரும் கடைகளை உருவாக்கி வணிகப் பொருட்களை சேமித்து வைக்கவும் பாதுகாத்து கொள்ளவும் உருவாக்கிய இடமே பேட்டை எனப்படும். அப்படி திண்டுக்கல்லில் உருவாக்கப்பட்டதுதான் திருமங்கலம் நாடார் பேட்டை. கிபி 1700களில் தமிழகத்தை நிரந்தர பாதுகாப்பற்ற நாடாகவே பெரும் வணிகர்கள் எண்ணியிருந்த காலம் அது. மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம்கள், ஆற்காட்டு நவாப்புகள், பாளையக்காரர்கள் என அரசியல்களில் போர்களால் நிலைத்தன்மையற்று மாறிக்கொண்டே இருந்த சூழலில்தான் பெரும் வணிகர்கள் பெரும் வணிகத்தை உருவாக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். பேட்டை என்ற பெரும் வணிகர்கள் கூடும் இடத்தை உருவாக்கினார்கள். பேட்டையில் பெரும் வணிகர்கள் வணிகம் செய்யவும் வணிகப் பொருட்களை பாதுகாக்கவும் பேட்டையில் இருப்பு வைக்கவும் வணிகப் பொருட்கள் பாதுகாப்பிற்கென காவலாளிகளையும் நியமித்து பேட்டை பாதுகாப்பானது என உறுதி செய்து கொண்டார்கள் பெரும் வணிகர்கள். பெரும் வணிகர்களில் முதலில் நாடார்கள் வந்துதான் பேட்டையை உருவாக்கினார்கள். பின்பு நாயக்கர்களும் பேட்டையை உருவாக்கினார்கள். நாயக்கர் காலத்தில் அவர்களின் இராஜ பரம்பரை அழியத் தொடங்கியதும் அவர்கள் பெரும் வணிகத்தில் ஈடுபடத் தொடங்கியதும் இந்த பேட்டை உருவாவதற்கான காரணங்களாகும். இந்த வணிக கட்டடங்களில் இடம்பெற்றிருக்கும் சிற்பங்கள் பேட்டையில் நடைபெறும் வணிகத்தை வெளிப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. திண்டுக்கல் பெரிய கடை வீதியில் பெரிய கடைகள் உருவாக்கப்பட்டதுதான் இன்று அப்பெயரில் திண்டுக்கல் பெரிய கடை வீதி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அங்கு சென்று பார்த்தால் இன்றும் பெரிய கடைகள் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். பழைய பேட்டைக்கான கட்டடங்கள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். பெரிய கடை வீதிகளில் இது போன்ற பழமையான வரலாற்று பேட்டை வணிக வளாகங்கள் இன்றும் அதே பழமையோடு செயல்பட்டு கொண்டிருப்பது ஆச்சரியமான விஷயம். சில கடைகள் புதுப்பித்தும் சில கடைகள் புதுப்பிக்காமலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இந்த பேட்டை வளாகங்கள். நம்மில் பலரும் திண்டுக்கல்லில் பார்த்திருப்போம். ஏதோ பழைய கட்டிடங்கள் நின்று கொண்டிருக்கிறது என்று நாம் கடந்து கூட சென்றிருக்கலாம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்வியல் இருக்கிறது என்பது நமது பலரும் அறிந்த உண்மை. திண்டுக்கல்லில் பேட்டை உருவாக்கப்பட்டதன் மூலம் இன்றும் பெரிய வணிகமாக திண்டுக்கல் மாறியிருக்கிறது என்றால் அது இந்த பேட்டைகளின் முதல் காரணம் என்று சொல்ல முடியும். அக்காலத்தில் திண்டுக்கல் மிகப்பெரிய வணிக நகரமாக உருவாகிறதுக்கு அடித்தளம் போட்டவர்களை இந்த பேட்டையை உருவாக்கியவர்கள்தான். இன்றும் பெரிய வணிக நகரமாக திண்டுக்கல் இருப்பதற்கும் இந்த பேட்டை அடிப்படை காரணமும் கூட. பெரிய கடை வீதி என்பது பெரிய கடல் வீதி என்றுமே நாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திண்டுக்கலின் மிகப்பெரிய ஒரு வணிக கடை வீதியாக இந்த பெரிய கடை வீதி இருப்பது உண்மை. அங்கு இருக்கக்கூடிய வாழ்வியலை நீங்கள் சென்று நேரடியாக பார்க்கும் பொழுது பழங்காலத்தில் இந்த வணிக நகரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். திண்டுக்கல் ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் உழைப்பு தேவைப்படுகிறது, இன்றும் தேவைப்படுகிறது. இந்த பெரிய வணிக நகரம் மென்மேலும் வளர வேண்டும்.
இது போன்ற வரலாற்று தகவல்களை நம்மில் பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மிக ஆச்சரியமான அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த பேட்டை வணிக வளாகங்கள் இருப்பது திண்டுக்கல்லில் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. காலம் கடந்து செல்வது போல கால்களும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கண்களை கவர்ந்து இழுத்தாலும் காட்சிகள் நகர்வால் நாமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். திண்டுக்கல் வரலாற்று பயணத்தில்